ஆரம்பிக்கலாங்களா? வணக்கம் நண்பா. நம்ம எல்லாருமே ரீசெண்டா பாத்தீங்கன்னா விக்ரம் அப்படின்ற மூவிய வந்து பாத்திருப்போம். அந்த மூவில வந்து கடைசி 10 நிமிஷத்துக்கு பாத்தீங்கன்னா சூர்யா சார் வந்து ஒரு மிகப்பெரிய பிராண்ட் நேம், அதாவது ரோலெக்ஸ் அப்படின்ற பேர்ல வந்து சூர்யா சார் வருவார் இல்லையா. அவர் வர்றது மட்டுமே இல்லாம ஷோல்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த கேரி பண்ணிட்டு வருவாரு. அது வந்து காமனா ஸ்பீக்கர்னு சொல்லுவாங்க. ஆனா சூர்யா சார் வர்றதே ஒரு 10 நிமிஷமா இருந்தா கூட அந்த 10 நிமிஷத்துல ஒரு பர்டிகுலர் ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னா மார்ஷல் அப்படின்ற ஸ்பீக்கரோட பிராண்டை வந்து காட்டுவாங்க. ஸோ அப்படின்னா அந்த 10 நிமிஷத்துல ஒரு பர்டிகுலர் ஃப்ரேமுக்கே பார்த்தீங்கன்னா இந்த பேரை காட்டுறாங்கன்னா அந்த மார்ஷல் அப்படின்ற ஸ்பீக்கருக்குமே சூர்யா சாருக்குமே என்ன சம்பந்தம் இருக்குது, அதாவது என்ன மாதிரி விஷயத்த வந்து கனெக்ட் பண்ண வர்றாங்க அப்படின்றத கேட்டீங்கன்னா, மார்ஷல் அப்படின்ற ஸ்பீக்கர் இருக்கு இல்லையா, அது வந்து எஸ்டாப்ளிஷ் செய்யப்பட்ட வருஷம் பார்த்தீங்கன்னா 1962 வருஷம் தான் இந்த மார்ஷல் அப்படின்ற ஸ்பீக்கரை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மார்ஷல் அப்படின்ற பிராண்டு வந்து இருக்கு இல்லையா, அதில் வந்து சூர்யா சார் வந்து கேரி பண்ணிட்டு வரக்கூடிய அந்த மார்ஷல் ஸ்பீக்கரோட மாடல் பார்த்தீங்கன்னா வூபோன் 2 அப்படின்ற மாடலை தான் கேரி பண்ணிட்டு வந்திருக்காரு. ஸோ அந்த வூபோன் 2 தான் இந்த மார்ஷல் கம்பெனி பிராண்டில் வந்து ஒன் ஆஃப் த largest speaker அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நீங்க கரெக்டா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்து மார்ஷல் அப்படின்ற கம்பெனில ஒன் ஆஃப் த மிகப்பெரிய மாடல் ஆஃப் த ஒரு ஸ்பீக்கர் தான் இந்த வூபன் 2 சொல்றாங்க. ஸோ இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சூர்யா சார் வந்து ஒரு சின்ன டைம் ஃப்ரேம்ல வந்து அந்த ஸ்பீக்கரை கேரி பண்ணிட்டு வருவாராம். ஸோ இதை வந்து என்ன மாதிரி விஷயத்த கனெக்ட் பண்ண வர்றாங்க அப்படின்னா, சூர்யா சார் வந்து 10 நிமிஷம் தான் வர்றாரு, சின்ன டைமிங், ஸ்பீக்கர் அப்படின்றதுமே ஒரு சின்ன விஷயம் தான். அப்படியே இருந்தா கூட அந்த சின்ன விஷயத்திலயுமே ஒரு மிகப்பெரிய மாடல் வந்து வூபன் 2 அப்படின்றது, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். சோ இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சின்ன டைமிங், இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சின்ன விஷயம் ஸ்பீக்கர் அப்படின்றது. சோ சின்ன விஷயம் ஸ்பீக்கரா இருந்தா கூட அந்த மாடல்ல வந்து மிகப்பெரிய பிராண்டா சொல்லப்பட்டது மார்ஷல் அப்படின்ற வூபோன் 2 அப்படின்ற மாடல் தான். சோ அந்த மாடல வந்து இங்க கேரி பண்ணிட்டு வரும்போது இங்க நமக்கு என்ன காட்டுறாங்க அப்படின்னா, சோ அந்த சின்ன டைமிங்ல வந்தா கூட இவரோட ரோல் அப்படின்றது மிகப்பெரிய மாடலா இருக்கணும் அப்படின்றதுக்காண்டிதான் இந்த மார்ஷல் வூபோன் 2 அப்படின்ற மாடல் ஸ்பீக்கரை வந்து கேரி பண்ணிட்டு வர்ற மாதிரி ஒரு சில விஷயத்தை வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயத்தை வந்து நம்மளால கெஸ் பண்ண முடியுது. ரெண்டாவதா, சூர்யா சார் வந்து எதுக்குப்பா வூபோன் 2 அப்படின்ற மார்ஷல் கம்பெனி பிராண்டட் ஸ்பீக்கரை வந்து இந்த மாதிரி ஷோல்டர்ல வச்சுக்கிட்டு வர்றாரு? ஏ, எங்கேயாவது வச்சே பாட்டு கேட்கலாமே அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பான முறையில அதுலயுமே ஒரு விஷயத்த வந்து வச்சிருக்காங்க. சோ அந்த சூர்யா சார் வந்து அந்த மாடல் ஸ்பீக்கரை வந்து ஷோல்டர்ல கேரி பண்ணிட்டு வர்றாரு அப்படின்னா இந்த மாடல் ஸ்பீக்கரை பொறுத்தளவுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் அடங்கியிருக்குன்னா 30 மீட்டர் வரைக்கும் தான் நீங்க வந்து உங்க ஸ்மார்ட் போன்ல இருந்துகிட்டு ஒரு பாட்டை வந்து இந்த ஸ்பீக்கர் மூலமா வயர்லெஸ்ல வந்து கனெக்ட் பண்ணி கேட்க முடியும் அப்படின்ற விஷயம் இருக்குது. ஸோ அதனாலதான் அந்த 30 மீட்டர் டிஸ்டன்ஸை வந்து கவர் பண்ற வகையில தான் சூர்யா சார் வந்து கையிலேயே பார்த்தீங்கன்னா ஷோல்டர்ல அதை வந்து கேரி பண்ணிக்கிட்டு வருவாரு அப்படின்ற விஷயம் தெரிய வருது. மூணாவதா, ஷோல்டர்ல கேரி பண்ணிட்டு வர்றாரு ஸ்பீக்கர்னாலே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஹீட் வந்து அதிகமாக ஆகும் இல்லையா. ஸோ அந்த ஹீட் எஃபெக்ட் வந்து வராதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பான முறையில வராது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இந்த மார்ஷல் கம்பெனியோட வூபோன் 2 அப்படின்ற ஸ்பீக்கர் மாடல்ல வந்து ஃபுல்லா அவுட்டர் லேயர் ஃப்ரேம் பாத்தீங்கன்னா ஸ்டட்டி வுட்டன் அப்படின்ற ஃப்ரேம்னால கவர் செய்யப்பட்டிருக்கிற காரணத்தினால ஹீட் வந்து அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா வெளியே வந்து ப்ரொஜெக்ட் ஆகாது அப்படின்ற விஷயத்த வந்து சொல்ல வர்றாங்க. ஸோ அதனால அந்த டைமிங்ல வந்து ஹீட் அந்த அளவுக்கு பக்கத்துல வச்சிருந்தா கூட எஃபெக்ட் ஆகாது அப்படின்றதுமே முக்கியமான விஷயம். ஸோ ஸ்பீக்கர் அப்படின்றது முக்கியமா எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம், சவுண்டை வந்து அதிகமா கேட்கறதுக்கு தான். அப்ப சூர்யா சார் வந்து ஷோல்டர்ல வச்சுக்கிட்டு அந்த ஸ்பீக்கரை கேரி பண்ணிட்டு வர்றாரு அப்படின்னா சவுண்டு வந்து எந்த அளவுக்கு ப்ரொஜெக்ட் ஆகும், அப்ப அதுல வந்து ஒரு சில விஷயம் வந்து இரிட்டேட் ஆகுற மாதிரி இருக்காதா மியூசிக் கேட்கும் போது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மார்ஷல் பிராண்டட்ல வந்து வூபோன் 2 அப்படின்ற மாடல்ல பாத்தீங்கன்னா சவுண்ட் அண்ட் கிளாரிட்டி வந்து சூப்பர்பா இருக்கும்னு சொல்றாங்க. நீங்க எந்த ரேஞ்சில் அதை வச்சிருக்கீங்களோ, என்ன ரூம்ல வச்சிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா வால்யூம், பாஸ் அண்ட் டெர்பில் வந்து நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற அந்த ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நீங்க எவ்வளோ அதை பக்கத்தில் வச்சிருந்தாலுமே அந்த சவுண்ட் எஃபெக்ட் அப்படின்றது அட்ஜஸ்டபுளாக இருக்கிற காரணத்தினால நீங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரியுமே நீங்க கேரி பண்ணி வந்துக்கலாம். முக்கியமா இந்த ஸ்பீக்கரை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அபெக்ஸ் டெக்னாலஜி மூலமா ப்ளூடூத் 5.0 அப்படின்ற அட்வான்டேஜை வந்து கொடுத்துருக்காங்க.
அண்ட் வயர்லெஸ் மூலமா மட்டும்தான் கனெக்ட் பண்ண முடியுமா டேப்லெட்லயுமே போன்லயுமே பிசிலயுமே கேட்டீங்கன்னா வயர்லெஸ் மட்டுமே கிடையாது வயர்டு கனெக்ஷனுமே பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து 30mm அப்படின்ற ஒரு போர்ட்டையுமே கொடுத்துருக்காங்க. அது மூலமா நீங்க வயர்டு கனெக்ஷனுமே யூஸ் பண்ணி இந்த ஸ்பீக்கரை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலி பாத்தீங்கன்னா நீங்க வந்து வேற ஏதாவது விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்க அப்படின்ற டாபிக்கை வந்து கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நான் உங்களுக்கு அந்த கமெண்ட் பாக்ஸை வந்து ஓபன் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு வந்து நம்ம சேனல்லே பாத்தீங்கன்னா as soon as possible நான் உங்களுக்காண்டி ஒரு வீடியோவா போஸ்ட் பண்றேன். இந்த மாதிரியான சூப்பர் வீடியோல அடுத்தவங்களை பார்க்க போறது உங்கள் நண்பன் நாராயணன். தேங்க்யூ நண்பா.